தமிழகத்தில் தற்போது நடைமுறையில் உள்ள ஊரடங்கு ஜூலை 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் தற்போது உள்ள கட்டுப்பாடுகளுடன் கூடிய முழு ஊரடங்கு வரும் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. வரும் 6ஆம் தேதி முதல் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஜூன் 19ஆம் தேதிக்கு முன்பு இருந்த கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கு தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் மருத்துவ நிபுணர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார். அதன் பின்னர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தில் ஊரடங்கு ஜூலை 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். என்றாலும் சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களிலும் மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கட்டுப்பாடுகளுடன் கூடிய பொது ஊரடங்கு வரும் 5ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும். ஜூலை 6ஆம் தேதிக்கு பின்னர் சில தளர்வுகளுடன் ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதர மாவட்டங்களை பொறுத்தவரை நாளை முதல் வரும் 31ஆம் தேதி வரை ஊரடங்கு நடைமுறையில் இருக்கும் என்று தமிழக அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது. கொரோனா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கையை மாநில அரசு எடுத்துள்ளது. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் வரும் 6ஆம் தேதிக்கு பின்னர் 31ஆம் தேதி வரை தளர்வுகளுடன் முழு ஊரடங்கு நடைமுறையில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதர மாவட்டங்களை பொறுத்தவரை நாளை முதல் சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் பல்வேறு பணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மாவட்டங்களில் இயக்கப்பட்டு வரும் தனியார் மற்றும் அரசு போக்குவரத்து சேவை நாளை முதல் வரும் 15ஆம் தேதி வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. மாவட்டங்களுக்குள் இ பாஸ் இல்லாமல் செல்லலாம். மாவட்டங்களுக்கிடையே இ பாஸ் இல்லாமல் அனுமதி கிடையாது என்று அரசு தெரிவித்துள்ளது. மேலும் அடுத்த மாதத்தில் 5ஆம் தேதி தொடங்கி வரும் 4 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு மாநிலம் முழுவதும் அமல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருமணம் மற்றும் இறுதி ஊர்வலங்கள் போன்றவற்றில் 50 பேருக்கு மேல் பங்கேற்க கூடாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகள் தவிர கிராமப்புறங்களில் உள்ள சிறிய கோவில்களில் பொதுமக்கள் தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 10,000 ரூபாய்க்கு குறைவாக ஆண்டு வருமானம் உள்ள கிராமப்புற சிறிய கோவில்கள், மசூதிகள், தர்காக்கள், தேவாலயங்களில் பொதுமக்கள் தரிசனத்திற்கு அனுமதி அளிக்கப்படும். இந்த வழிபாட்டு தலங்களிலும் தனிநபர் இடைவெளி, முகக்கவசம் உள்ளிட்ட விதிமுறைகளை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதர பகுதிகளில் உள்ள வழிபாட்டு தலங்களில் தற்போதைய நிலையை தொடரும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்கள் மற்றும் மதுரை மாவட்டத்தில் உள்ள கிராமப்புற கோயில்களில் வரும் 6ஆம் தேதிக்கு பிறகே பொதுமக்கள் தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. ஆட்டோக்களில் ஓட்டுநர் தவிர்த்து 2 பயணிகள் மட்டுமே பயணம் செய்யலாம். சைக்கிள் ரிக்ஷாவுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வாடகை கார்களில் ஓட்டுநர் தவிர்த்து 3 பயணிகளுடன் இயங்கலாம். முடி திருத்தும் நிலையங்கள் குளிர்சாதன வசதி இல்லாமல் செயல்பட அனுமதி அளிக்கப்படுகிறது. இறைச்சி கடைகள், மீன் கடைகளில் மக்கள் தனிநபர் இடைவெளியை கடைபிடித்து அரசின் விதிமுறைகளை பின்பற்றி நடந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அது சார்ந்த சேவை நிறுவனங்களில் அதிகபட்சம் 80 பேருடன் செயல்படலாம். அனைத்து தனியார் தொழில் நிறுவனங்கள் 50% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மால்கள் போன்ற வணிக வளாகங்கள் தவிர்த்து அனைத்து ஷோரூம்கள் மற்றும் பெரிய கடைகள் 50% பணியாளர்களுடன் செயல்படலாம். ஒரே நேரத்தில் 5 வாடிக்கையாளர்களை மட்டுமே கடைக்குள் அனுமதிப்பதுடன் குளிர்சாதன வசதி இயக்கப்படக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உணவகங்களை பொறுத்தவரை 50% இருக்கைகளில் வாடிக்கையாளர்கள் அமர்ந்து சாப்பிட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்றாலும் குளிர்சாதன வசதி இயக்கப்படக்கூடாது. தேநீர் கடைகள், உணவு விடுதிகள், காய்கறி கடைகள், மளிகை கடைகள் ஆகியன காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை செயல்படலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களிலும் மதுரை மாவட்டத்திலும் இந்த நேர கட்டுப்பாடு வரும் 6ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.